ஆளும் திமுக அரசு பதவியேற்று 2 ஆண்டுகள் முடிந்த நிலையில் 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தருவாயிலும் கூட இங்குன்றும் அங்குன்றுமாக அரசு துறையில் பல்வேறு குழப்பங்கள் நிறைந்து வருவதை காண முடிகிறது. உயிர்காக்கும் மருத்துவத்துறையில் அலட்சியம் காட்டலாமா அரசு டாக்டர்கள் எங்கன்னு கேக்குறீங்களா? வாங்க காணொலியில் காண்போம். கோவில்பட்டி அருகில் உள்ள புது கிராமத்தை சேர்ந்தவர் மகேஸ்வரன் சிந்து தம்பதியினர். இந்த தம்பதிக்கு 60 நாட்களுக்கு முன்பு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைக்கு கடந்த 31ஆம் தேதி 2 மாதத்தில் போடப்படும் தடுப்பூசியை மருத்துவர்கள் போட்டிருக்காங்க. தடுப்பூசி போட்ட பிறகு காய்ச்சல் வந்ததால் சில மருந்துகளை பரிந்துரைத்து அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளும்படி பணியில் இருந்த மருத்துவர் இந்த தம்பதிகளிடம் அறிவுறுத்தியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து இந்த தம்பதியினரும் அந்த மருந்துகளை அரசு மருத்துவர் பரிந்துரைத்த அரசு மருத்துவமனையில் உள்ள மருந்தகத்தில் பெற்று சென்றதாக கூறப்படுகிறது. அதற்கு பின்னர் வீட்டிற்கு சென்றதும் குழந்தைக்கு காய்ச்சல் மேலும் ஏற்பட்ட நிலையில் அந்த தம்பதியினர் அரசு மருத்துவமனையில் கொடுத்த மாத்திரையை குழந்தைக்கு கொடுத்திருக்காங்க. அதை கொடுத்த சிறிது நேரத்திலேயே குழந்தைக்கு கை கால்கள் நிற்காமல் ஆட தொடங்கியிருக்கு. இதை கண்ட அதிர்ச்சி அடைந்த அவங்க மேலும் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கூட்டி வந்திருக்காங்க. முதலில் குழந்தையை பரிசோதனை செய்த ஊழியர்கள் மழை பெய்த காரணத்தினால கூட நடுக்கம் இருக்கும் என்றும் மீண்டும் அதே மாத்திரையை கொடுக்கும்படி அறிவுறுத்தியிருக்காங்க. தொடர்ந்து நடுக்கம் நிற்காததால் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு சென்று தன்னுடைய குழந்தையை பரிசோதித்த போது தனியார் மருத்துவர் குழந்தைக்கு கொடுத்த மாத்திரையை குறித்து கேட்டுள்ளார். அப்போது அந்த தம்பதியினர் அரசு மருத்துவமனையில் கொடுத்த மாத்திரையை காமிச்சிருக்காங்க. அந்த மாத்திரையை பரிசோதனை செய்த மருத்துவர், உங்களுக்கு யார் இந்த மாத்திரையை கொடுத்தது? இது சளிக்கு வழங்கக்கூடிய 10 வயது குழந்தைக்கு தரக்கூடிய மாத்திரை, அது எப்படி இந்த பச்சிளம் குழந்தைக்கு கொடுத்தீங்க என்ற கேள்வி கேட்டு அதிர்ச்சி அடைய வைத்துள்ளார். தொடர்ந்து குழந்தைக்கு வரும் நடுக்கம் நிற்க நரம்பியல் மருத்துவரை தான் ஆலோசிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டு தனது குழந்தைக்கு மாத்திரையை மாற்றி கொடுத்த காரணத்தினால் கை கால் நடுக்கம் தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும், நரம்பியல் மருத்துவரும் பரிசோதனை செய்யவில்லை என்றும் தனது குழந்தையை காப்பாற்ற மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேதனையுடன் அந்த குழந்தையின் தந்தை மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இது பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவர்களிடம் விளக்கம் கேட்டபோது, தடுப்பூசியை நாங்க கரெக்டா தான் போட்டோம், மருத்துவரும் சரியான மாத்திரையை தான் பரிந்துரைத்திருக்காங்க, இவங்க வாங்கும்போது ஏதாவது மாற்றி வாங்கியிருக்கலாம், மேலும் நரம்பியல் டாக்டர் வாரத்திற்கு 1 நாள் மட்டும்தான் வராங்க, அவசரம் என்றால் அவர்களை அழைத்துக் கொள்வோம், கூடுதலாக இங்கே வருகை புரியவும் நிரந்தரமாக நரம்பியல் மருத்துவர் நியமிக்கவும் அரசுக்கு நாங்க தொடர்ந்து கோரிக்கையை வைத்திருக்கோம் என்ற தகவலை தெரிவித்தார். ஆனா குழந்தையின் தந்தையோ, நாங்க குழந்தைக்கு தவிர வேறு யாருக்குமே மாத்திரை வாங்கல என்ற செய்தியை முன்வைக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் எனவும், அரசு மருத்துவமனையில் நிரந்தரமாக நரம்பியல் மருத்துவர் நியமிக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கையை வைத்துள்ளனர். கோவில்பட்டி அரசு மருத்துவமனையை தொடர்ந்து வேலூர் அரசு மருத்துவமனையில் ஒரு சாலை விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த கார்த்திகேயன் என்பவர் அருகில் இருந்தவர்களால் மீட்கப்பட்டு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பின்னர் அவருக்கு தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு தையல் போடப்பட்ட நிலையிலும் தலையிலிருந்து இரத்தம் வழிவது நிற்காம இருந்திருக்கு, தலையில கடுமையான வலியும் இருந்திருக்கு. இதனால அதிருப்தி அடைந்த உறவினர்கள் கார்த்திகேயனை அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்து வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து பரிசோதனை செஞ்சிருக்காங்க. ஸ்கேன் செய்து பார்த்த அவர்களுக்கு தலையில் தையல் போடப்பட்ட இடத்தில் இரும்பு நட்டு ஒன்று இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து தனியார் மருத்துவர்கள் தையலை பிரித்து நட்டை அகற்றியுள்ளதாக தெரிகிறது. இது குறித்து கார்த்திகேயன் உறவினர்கள் கூறுகையில், விபத்து குறித்து தகவல் கிடைத்தும் 8 மணி அளவில் மருத்துவமனைக்கு நாங்கள் சென்று பார்த்தவரை இவருக்கு எந்த ஒரு முதலுதவியும் சிகிச்சையும் அளிக்கல, நாங்க சத்தம் போட்டதும் உடனடியாக தலையில் தையல் போட்டு சாதாரண வார்டுக்கு மாத்திட்டாங்க, தையல் போட்ட இடத்தில் ரத்தம் வழிவது நிற்காமல் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்ததால் வேறு வழி இல்லாம தனியார் மருத்துவமனைக்கு செல்வதாக நாங்க சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ணி தனியார் மருத்துவமனைக்கு கூட்டி வந்தோம் என்றனர். உயிர்களை காக்கும் மருத்துவர்கள் கண்முன் நடமாடும் தெய்வங்கள், அதுவும் ஏழை எளிய மக்கள் வந்து பயன்பெறும் அரசு மருத்துவமனையில் வேலை பார்க்கும் மருத்துவர்கள் இன்னும் கொஞ்சம் பொறுப்போடு இருந்தால் மக்களின் உயிர்கள் காக்கப்படும் என்பதில் எந்த அளவும் ஐயமில்லை. கவனிக்குமா தமிழக அரசு?